எல்லாம் வல்ல முற்றறிவுப் பொருளாகிய இறைவனை எனது மனதாலும் மொழியாலும் மெய்யாலும் வணங்கி அருள்தந்தை வேதாதிரி மகரிஷி அவர்களை வணங்கி அறிஞர்களே சான்றோர் பெருமக்களே உங்கள் அனைவரையும் வணங்கி இன்று நாம் சிறகை விரி என்ற ஒரு தலைப்பின் கீழே சிந்திக்க இருக்கிறோம் அறிஞர்களே சான்றோர் பெருமக்களே இன்றைய உலகத்தை நாம் பல்வேறுபட்ட கோணங்களில் நின்று கடவுளை தேடு என்ற பதிவின் மூலமாக ஆராய்ந்து அறிந்து வருகிறேன் அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஆழமான கருத்து இருக்கும் இப்போ எனது வாழ்க்கையிலே நான் தேடிய கருத்துக்களை இந்த கடவுளை தேடு பதிவிலே இட்டு வருகிறேன் அப்போ நான் பயணப்பட்டு வந்த வாழ்க்கையில் பல்வேறுபட்ட இடங்களில் தங்கியிருந்து வந்திருக்கிறேன் அதாவது என்னது குடும்ப சூழல் ஒன்று அப்புறம் அதுலேருந்து நான் வெளியில் வந்தோடனே என்னுடைய நான் ஒரு ஒரு இடத்துல வேலை பார்த்தேன் ஒரு என்ஜிஓவில் ஸோ அது அதிலருந்து எனக்கு கிடைக்கப்பட்ட அறிவு அப்புறம் அதுக்கு பின்னாடி எனக்குள்ளே எழுந்த கேள்விகள் நான் யார் உண்மையிலேயே என்னுடைய செயல்பாடுகளுக்கு விளக்கம் என்ன என்பது குறித்த என்னுடைய கேள்விகள் அப்புறம் வந்து அப்புறம் எனக்கு கிடைத்த புத்தக ஞானம் அதாவது பாலகுமாரனின் ஆரம்பித்து ஓசோ முதற்கொண்டு விவேகானந்தரின் ஞானதீபம் இது மாதிரியான ஒரு புத்தக அறிவு ஸோ அதுக்கு பின்னாடியும் நம்மளுடைய தேடல் முடிவு பெறாததுனால அப்புறமேல் எனக்கு கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பு வேதாத்ரியம் அப்போ அந்த வேதாத்ரியத்துக்குள்ள தான் எனக்கு உள்ளே போய் தீட்சை முறையில் ஒரு ஒரு அறிவினுடைய மறுபக்கம் தெரிஞ்சு அப்புறம் வந்து ஒரு அறிவியல் பூர்வமான விளக்கம் எனக்கு கிடச்சிச்சு ஸோ அதுவும் என்னுடைய மனசை நிறச்சிச்சா அப்படின்னா அதுலேயும் எனக்கு ஒரு நிறைவு கிடைக்கல ஸோ அதுக்கு பின்னாடி என்ன பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒன்று இருக்கே அப்படின்னு என் மனசுக்குள்ளே சொல்லிச்சு அப்போ தான் வந்து குரு பரானந்தர் அவர்களுடைய சொற்பொழிவுகளை கேட்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடச்சி அவர் வந்து அத்வைதத்தை போதிக்கின்ற சூழ்நிலை வந்துச்சு அதில் உள்ளே போய் நம்ம யோகசாஸ்திரம் பதஞ்சலியினுடைய சாஸ்திரத்தை அவர் விளக்க கேட்டேன் அப்புறம் வந்து மகாபாரதத்திலிருந்து அதாவது பகவத்கீதையினுடைய உபதேசங்களை அவர் வந்து விளக்கி இருக்கிறார் அதெல்லாமே இன்டர்நெட்டில் கிடச்சி ஸோ அதை போய் கேட்க முடிஞ்சது அப்புறம் அதுக்கு பின்னாடி அவர் பிரம்மசூத்திரத்தை விளக்கினார் ஸோ அதுக்கு பின்னாடி உபநிடதங்களில் ஒரு எட்டு பத்து வகையான உபநிடதங்களை அவர் வந்து விளக்கி சொல்லியிருக்கிறார் அதெல்லாம் வந்து எனக்கு கேட்குற பாக்கியம் எனக்கு கிடச்சி அப்போ தான் எனக்கு என்ன புரியுது சரி இது வந்து அது ஓரளவுக்கு ஒரு மன நிறைவை தரக்கூடியதாக எனக்கு அமைந்திருக்கிறது இப்போ நான் அதை கேட்குற எல்லாத்துக்கும் இதே மாதிரி போங்க வாங்க நான் சொல்லலை எனக்கு அதில் ஒரு மன நிறைவு கிடச்சி காரணம் என்னன்னா அது ஒரு 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 கம்ப்ளீட்டு கம்ப்ளீட்னஸ் அதில் இருக்குது ஒரு ஒரு மனுஷனுடைய அனைத்து கேள்விகளுக்குமான பதில் அந்த ஒன்னஸ் அது அதுதான் ஒன்று தான் இருக்குது அப்படிங்கிறத அது ஒரு கோணத்தில் புரிய வைக்குது அப்போ இது நமக்குள்ளே புரிஞ்சு போனோன்னே அப்போ என்னுடைய வெளிப்பாடுகள் இதை நோக்கி இருந்தது அப்போ பல்வேறுபட்ட களங்கள்லேருந்து இவங்க என்ன பண்ணுச்சுன்னா ஒரு வகையான எதிர்ப்பலைகள் தோன்றியது இவர் ஏதோ வேறு பேசுகிறாரு வேதாத்திரியத்தில் வந்துட்டு இவர் நான் போய் அதை ஒரு பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் ஒரு எம்எஸ்சி கோர்ஸ் முடித்தேன் ஸோ அதில் இருக்கக்கூடிய நிறையா விஷயங்களையும் அப்போ அதில் அது வந்து நல்ல இப்போ ஒரு கோர்ஸ் வந்து ஒரு எம்எஸ்சி கோர்ஸ் போது நல்ல ஆராய்ச்சி பூர்வமாக அந்த நூல்கள் எழுதப்பட்டிருக்கிறது ஸோ அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எழுதியிருக்காங்க ஸோ பல பழங்காலத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாத்தையும் தொகுத்து அந்த கோர்ஸ் நல்ல கோர்ஸாக அமைந்திருக்கிறது அப்போ இவங்க என்னன்னா இப்போ இதில் இருந்து நான் சொல்ல வர கருத்து என்னென்னா பல்வேறுபட்ட இயக்கங்களாக பல்வேறுபட்ட அறிவி அறிவு சார்ந்த விஷயங்களாக உலகம் விரிகிறது ஆனால் அவரவர்கள் அவரவர்கள் கொண்ட கொள்கை மீதும் அது ஆழமான ஒரு பற்றுதலை வைத்துக்கொண்டு அதுதான் வந்து இறுதியானது இதுக்கு மேலே உலகத்தில் ஒன்று இல்லை என்ற ஒரு சூழ்நிலையில் அவர்களே அவர்களே சிறைப்பிடித்து கொள்கிறார்கள் அது இப்போ யோக நெறியாகட்டும் ஒரு பக்தி நெறியாகட்டும் இப்போ ஒரு எக்கனாமிக்ஸ் படித்தவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா எக்கனாமிக்ஸ் தான் உலகத்திலே சிறந்ததுன்னு சொல்லுவார் சயின்ஸ் படித்தவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா சயின்ஸு தான் உலகத்திலே சிறந்ததுன்னு அவர் சொல்லுவார் ஸோ இது மாதிரி பல்வேறுபட்ட ஹிஸ்ட்ரி படித்தவர்கிட்ட ஹிஸ்ட்ரி தெரியலேனா மனித வாழ்க்கை வீண் அப்படின்னு அவர் சொல்லுவார் ஸோ அந்த மாதிரி அப்போ அவரவர்கள் வந்து ஒரு அறிவை பெற்று அந்த அறிவே இறுதியானது என்ற ஒரு நிலையில் நாம் போய் சிறைப்பட்டு போய்கிறோம் ஸோ அப்போ நமக்கு என்ன அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைனா எதிராளர்கள் அல்லது எதிர்கருத்தாளர்கள் அல்லது மாற்று கருத்தாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதையே புரிந்து கொள்ளாமல் நாம் ஒரு இறுதியான ஒரு முடிவுக்கு வந்துடும் ஸோ அதனால் நமக்கு என்ன நஷ்டம் அப்படின்னா உண்மையான நாணத்தை நோக்கி உண்மையான வாழ்க்கையை நோக்கி அடியெடுத்து வைக்க முடியாமல் நாமே நம்மை நாமே சிறைப்பிடித்து கொள்கிறோம் அப்போ அப்படி சிறைப்பட்டு போகும்போது நமக்குள்ளே வந்து வளர்ச்சி இலாது நம்மளுடைய இறுதி நோக்கம் என்னென்னா நம்ம எததுலேருந்து சிறைப்பட்டிருக்கோமோ அத்தனை விஷயத்திலிருந்தும் விடுதலை தான் அது கல்வியாகலாம் அது யோகமாகலாம் அது ஒரு ஆசிரியர் ஆகலாம் அது குடும்பமாகலாம் அது தொழிலாகலாம் அது என்னவா வேணாலும் இருக்கலாம் அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை அதில் நாம் எந்த அளவுக்கு சிறைப்பட்டுருக்கிறோம் என்பதனை அறிந்து விவேக ஞானத்தோடு அதிலிருந்து தன்னை விடுவித்து கொள்வது தான் கல்வியினுடைய முழு விஷயமாக இருக்கிறது அதனால தான் திருவள்ளுவர் வந்து ஒரு ஒரு குரலில் சொல்கிறாரு கற்றனால் ஆய பயனென்கொள் வாழறிவன் நற்றால் தொழார் எனின் என்று அவர் சொல்லுகிறார் ஒரு மனிதன் கற்பதனால் என்ன பயன் விளையும் என்றால் அந்த இறைவனை பற்றிய ஞானத்தையும் தன்னை பற்றிய ஞானத்தையும் முழுமையாக அடைந்து அவர்கள் முழுமையடையவில்லை என்றால் அது முழுமைக்கு உதவாத எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது கல்வியாக இருந்தாலும் குருமார்களாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதனால் பயனில்லை என்பதுதான் திருவள்ளுவர் அவர்களின் நமக்கு சொல்லுகின்ற கூற்று எனவே சிறகை விரியுங்கள் அதற்கு எல்லை என்பதே கிடையாது ஏனென்றால் அதுவாகவே நீங்கள் இருக்கிறீர்கள் வாய்ப்புள்ளவர்கள் முயலுங்கள் வெற்றி பெறுங்கள் வாழ்க வளமுடன்